ஸோ டே 23 கிறிஸ்மஸ் சீரீஸை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சூப்பர் அண்ட் க்யூட்டான க்ரிங்கிள் குக்கி. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். அண்ட் இது வந்து ஒரு பேசிக்காக சூப்பர் அண்ட் க்ளீனான ஈஸி ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/3 கப்க்கு வந்து சுகர் அண்ட் 3 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1 எக்கை வந்து நம்ம அடித்து ஊற்றிட்டு அந்த சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸில் 23 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடாச்சு. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபீஸ் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டையும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு 1 கப்க்கு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நல்லா டோ மாதிரி வரணும். ஸோ ஓரளவுக்கு நான் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட்லேயும் வந்து நம்ம டோ மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குக்கி இல்லாமல் நான் ஏகப்பட்ட குக்கீஸ் வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு வெரைட்டி அண்ட் லாட் மோர் டிஃப்ரென்சஸ் எல்லா குக்கீஸ்க்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணி பாருங்கள் இந்த ஹாலிடே சீசனில். ஸோ இப்போ வந்து அதே கிறிஸ்மஸ் இதனால் நான் வந்து ஒரு 1 டோ வந்து 2 செப்பரேட் பண்ணி க்ரீன் அண்ட் ரெட் வந்து நான் கலரிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளெயினாகவும் கொடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து கலரிங்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோகோ பவுடர் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ப்ளெயினாக சாக்லேட்ஸ்லையும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நல்லா நீட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு 1 ஹவருக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட போகிறேன். ஸோ 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டுக்கப்புறமா இதை எடுத்து நான் வந்து எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு வந்து நான் பால்ஸ் மாதிரி செஞ்சுக்க போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருசாக வேணாம், எனக்கு வந்து குட்டியாக சாப்பிடணுன்றதுக்காக நான் இவ்வளோ சைஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பேக் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் தான் சைஸ் பெருசாகும். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சைஸ்க்கு பண்ணிடுறேன். ஸோ மொத்தமாக ரோல் அவுட் பண்ணி நீங்கள் வச்சுடுங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி பின்வீல் குக்கீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ரெக்கர்டாக குக்கீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், கேண்டி கேன் ஷேப்பில் ஒரு குக்கீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து குக்கீஸ் வேணும்னா நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ குக்கீஸ் இல்லாமலையும் நான் நிறைய வந்து செஞ்சுருக்கேன், கேக்ஸு டெசர்ட்டு புட்டிங்னு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அந்த க்ரிங்கிள் குக்கியோட மெயின் பார்ட்டை நம்ம பவுடர் சுகரில் வந்து கோட்டிங் பண்ணுறோம். ஸோ இதனால தான் வந்து அந்த நம்ம பால்ஸ் பண்ணுறதுனால அந்த கிராக்ஸ் விட்டு சூப்பரான ஒரு இது குக்கியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி பவுடர் சுகரில் கோட்டிங் பண்ணிவிட்டு 170°C வந்து நம்ம 15 to 20 minutes வந்து பேக் பண்ணிடுறோம். ஸோ இந்த சூப்பரான க்ரிங்கிள் குக்கியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான கிறிஸ்மஸ் ரெசிபிக்கு என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 3 டேஸ் தான் கிறிஸ்மஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணி இந்த சீசனை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் எ குட் டே.